டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள் இந்தியாவில் தடுப்பூசி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை தீ விபத்து, 5 பேர் உயிரிழப்பு. ஈராக்கில் தற்கொலை படை தாக்குதலில் 32 பேர் உயிரிழப்பு. ஜோ பிடனுக்கு சீனா வாழ்த்து, இருநாட்டு உறவை மீள கட்டி எழுப்ப அழைப்பு. அமெரிக்கர்கள் அனைவரும் அடுத்த 100 நாட்களுக்கு முகக்கவசம் அணிய வேண்டும், ஜோ பிடன் வேண்டுகோள். மியான்மர் அடுத்து சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையா, சர்வதேசத்தின் அடுத்த பொறி. புலிகள் அமைப்பு தொடர்பில் உயர்நீதிமன்றம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. மேற்கு இந்தியாவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான சீரம் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். வியாழக்கிழமை பிற்பகல் புனேயில் உள்ள சீரம் நிறுவனத்தில் கட்டுமான கட்டிடத்திலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் தடுப்பூசி உற்பத்தி பாதிக்கப்படாது என்று குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. தீ பரவலானது தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது எனினும் நகர மேயர் சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராஜெனேகா மருந்து நிறுவனமும் இணைந்து உருவாக்கி புனேயில் உள்ள இந்திய சீரம் நிறுவனம் தயாரித்து வழங்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி இந்தியா முழுவதும் போடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் தற்கொலைப்படை தாக்குதலில் 32 பேர் உயிரிழப்பு. ஈராக்கில் தற்கொலைப்படை தாக்குதலில் 32 பேர் பலியாகினர், சுமார் 110 பேர் காயமடைந்துள்ளனர். ஈராக் தலைநகர் பாக்தாக்கில் டயாரன் சதுக்கம் அருகே உள்ள மக்கள் நெரிசல் மிகுந்த சந்தை பகுதியில் நேற்றைய தினம் 2 பேர் சந்தேகத்துக்கிடமளிக்கும் வகையில் நடமாடிக்கொண்டிருந்தனர். அவர்களை பாதுகாப்பு படையினர் பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது இருவரும் தங்கள் உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்தனர். இதில் 32 பேர் பலியானார்கள், சுமார் 110 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் ஈராக்கில் நடந்த முதலாவது தற்கொலைப்படை தாக்குதல் இதுவே ஆகும். ஐஎஸ் பயங்கரவாதிகள் பாணியை நினைவுபடுத்தினாலும் இதற்கு எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. ஜோ பிடனுக்கு சீனா வாழ்த்து, இருநாட்டு உறவை மீள கட்டி எழுப்ப அழைப்பு. அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பிடன் பதவியேற்பதற்கு சீனா வாழ்த்து தெரிவித்துள்ளதுடன் பீஜிங்கிற்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான உறவை மீளமைக்க அழைப்பு விடுத்துள்ளது. அதுடன் உலக சுகாதார அமைப்பு மற்றும் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் சேரும் என்ற செய்தியை வரவேற்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. சீனாவின் வெளிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கிவாசுனிங் ஊடக மாநாட்டில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் பதவியேற்பு உரையில் பிடன் ஒற்றுமை என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்தியதாகவும் அந்த ஒற்றுமை அமெரிக்க சீனா உறவுகளில் தற்போது தேவைப்படுகிறதாகவும் கிவாசுனிங் கூறியுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆட்சியின் கீழ் சீனாவுடனான பதட்டங்கள் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், தொற்று மற்றும் மனித உரிமைகள் ஆகிய விடயங்களில் காணப்பட்டன. இந்நிலை ட்ரம்ப் நிர்வாகத்தின் முன்னாள் செயலாளரான மைக் பொம்பியோ உட்பட 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அதிகாரிகளுக்கு சீனா, கொங்கொங் மற்றும் மக்கா ஆகிய பகுதிகளுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்படுவதாக சீன வெளியுறவு அமைச்சகம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கர்கள் அனைவரும் அடுத்த 100 நாட்களுக்கு முகக்கவசம் அணிய வேண்டும். தொற்றால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க அடுத்த 100 நாட்களுக்கு அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என அதிபர் ஜோ பிடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜோ பிடன் நேற்று முன்தினம் பதவியேற்றார். வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் தனது பணிகளை தொடங்கினார். அதிபராக பதவியேற்ற முதல் நாளிலேயே முந்தைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த சில கொள்கை முடிவுகளை மாற்றியமைத்துள்ளார். தொற்று நெருக்கடி, குடியேற்றம், இனவாத பிரச்சினை உள்ளிட்ட 15 முக்கிய உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் பிடன். தொற்று நோய் தடுப்பு விஷயத்தில் மத்திய அரசின் நடவடிக்கையை அதிகரிப்பது தொடர்பான உத்தரவை முதலில் கையெழுத்திட்டார். இந்நிலையில் தொற்றால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க அடுத்த 100 நாட்களுக்கு அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என அதிபர் ஜோ பிடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஜோ பிடன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று முதல் ஏப்ரல் மாதம் வரை அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதன் மூலம் குறைந்தது 50,000 பேரின் உயிரை காப்பாற்ற முடியும். எனவே அமெரிக்கர்கள் அனைவரும் அடுத்த 100 நாட்களுக்கு கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். மியான்மரை அடுத்து சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையா, சர்வதேசத்தின் அடுத்த பொறி. சர்வதேசத்தின் அடுத்த பொறி தொடர்பில் பிரித்தானியாவின் முன்னணி சட்டவாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான அருண் கணநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அண்மையில் புலம்பெயர் மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு இணையவழி கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அவர் மேற்கொண்ட ஆய்வு உரையின் போது தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நீதி தேடல் என்பது எங்களுக்கு மிக முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. அதற்கான பொறிமுறைகள் என்ன, அதற்கு என்னென்ன வகையில் நீதி பொறிமுறைகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் பல விடயங்கள் ஆராய வேண்டியுள்ளது. இலங்கை சர்வதேச சட்டம் உள்ளதில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். இலங்கை சர்வதேசத்தின் ஆணையை ஏற்றுக்கொள்ளலாம். இலங்கை போர்க்குற்ற சான்றுகளை பாரப்படுத்தலாம். புலம்பெயர் மக்கள் வாழுகின்ற சர்வதேச சட்டம் உள்ளதில் கஜா திட்ட நாடுகள் ஊடாக முயற்சிக்கலாம் என்றவாறான நான்கு வழிகளில் சர்வதேச நீதிமன்றத்துக்கு வழக்குகள் போகலாம். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் பல்வேறு கட்டமைப்புகள் உள்ளன. எங்களுக்கு நீதி தேடும் போது ஒவ்வொரு கட்டமைப்போடும் செயற்பட வேண்டும். ஒவ்வொரு கட்டமைப்பில் உள்ள பொறிமுறைகளை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பில் சுவிஸ் இர்லாந்து உயர்நீதிமன்றம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. சுவிஸ் நாட்டில் தமிழீழ விடுதலை புலிகள் மீதும் அமைப்பின் கட்டமைப்புகளில் ஒன்றான உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்தவர்கள் 13 பேர் மீதும் பல குற்றங்கள் சுமத்தப்பட்டு சுவிஸ் நாட்டின் வரலாற்றிலேயே நீண்ட நாட்கள் இடம்பெற்ற வழக்கானது 2018 குற்றவியல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று அதில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு சுதந்திரத்திற்காக போராடும் அமைப்பு என்றும் அவர்கள் எதுவித நிதி மோசடியிலும் தீவிரவாத நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதனை எதிர்த்து சுவிஸ் அரசினால் மேன்முறையீடு செய்யப்பட்டு அதிலும் தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்தவர்கள் நேர்மையானவர்கள் என நிரூபிக்கப்பட்டது. இருப்பினும் அதன் தலைவர், நிதி பொறுப்பாளர் மற்றும் ஒரு அங்கத்தவர் மீது வங்கியின் ஆவண மோசடி சார்ந்து இவர்களுக்கும் தெரிந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் மூவருக்கு 2 வருட நன்னடத்தை பிணையில் அடிப்படை விடுவிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதனை எதிர்த்து அமைப்பின் தலைவர் மேன்முறையீடு செய்திருந்தார். அந்த வழக்கில் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ஆவண மோசடிகளில் திட்டமிட்டு செய்யவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்றும் வங்கியின் கவனையினுமே இதற்கு பிரதான காரணம் எனவும் தீர்ப்பு வழங்கியதுடன் அவர் இந்த வழக்கிற்காக செலவு செய்த 1600 சுவிஸ் பிராங்குகளையும் அவரது மன உளைச்சல் மற்றும் ஏனைய காரணங்களுக்கு நஷ்ட ஈடாக 19400 சுவிஸ் பிராங்குகளையும் வழங்கும்படியும் முற்றாக அவர் குற்றமற்றவர் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. தீர்ப்பு இவ்வாறு வெளிவந்திருப்பினும் இதனை எதிர்த்து சுவிஸ் அரசினால் இந்த தீர்ப்பிற்கு எதிராக 30 நாட்களுக்கு மேல்முறையீடு செய்யலாம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனை சுவிஸ் நாட்டிலிருந்து வெளிவரும் பிரெஞ்சு மொழி பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. புதுடில்லியின் சவுத் பிளாக்கில் துளைத்தெடுக்கப்பட்ட இலங்கை பிரதிநிதி கோட்டாபாயவிற்கு கடுமையான செய்தி. இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் 4 கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு இலங்கையிடம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியா. புதுடில்லியில் இந்தியாவிற்கான இலங்கை பதில் தூதுவரை அழைத்து இந்திய வெளிவிவகார அமைச்சு கடும் கண்டனத்தை தெரிவித்த அதே சமயம் இலங்கையில் உள்ள இந்திய தூதுவர் இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு தமது அரசின் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் ட்ரோலர் படகும் இலங்கை கடற்படையினரின் டோராவும் மோதியதில் 3 இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களுடன் தொழில் செய்த இலங்கை அகதி மீனவர் ஒருவர் உட்பட 4 கொல்லப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது என இலங்கைக்கான இந்திய தூதுவர் இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் இந்த சம்பவம் குறித்து கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். புதுடில்லிக்கான இலங்கையின் பதில் தூதுவரும் புதுடில்லியில் வெளிவிவகார அமைச்சின் சவுத் பிளாக்குக்கு அழைக்கப்பட்டார். அவரிடமும் இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. இதே நேரம் உயிரிழப்புகள் தொடர்பில் எங்கள் வேதனையை வெளியிட்டுள்ளோம். மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமான முறையில் கையாள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம். இரு நாடுகளுக்கும் இடையில் இந்த விவகாரம் குறித்து காணப்படும் புரிந்துணர்வை பின்பற்ற வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறுவதை தவிர்ப்பதற்கான தீவிர முயற்சிகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளோம் என்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் இந்திய நாடாளுமன்றில் இவ்விடயம் தொடர்பில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீனா பாகிஸ்தான் எல்லாம் வந்துவிட்டன, இந்தியா ஏன் அதனை கட்டுப்படுத்தவில்லை? ஒரு ராஜீவ்காந்திக்காக இன்னமும் 90,000 தமிழ் மக்களின் இழப்பை கருதாமல் இருக்க வேண்டாம். ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிராக வரும் பிரேரணி இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்றார் அவர். இதற்கிடையில் மேற்படி மீனவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து இந்திய தரப்பில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. நடுக்கடலில் ஏற்பட்ட திடீர் கடல் சீற்றத்தால் இந்திய மீனவர்களின் படகின் பின்பகுதி இலங்கை கடற்படை ரோந்து கப்பலின் மீது மோதியதில் கப்பல் சேதமடைந்தது. இதனால் ஆத்திரமடைந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்கியதுடன் மற்றொரு ரோந்து கப்பலை கொண்டு மீன்பிடி படகை தாக்கி மூழ்கடித்தனர் என்று இந்திய தரப்பில் கூறப்படுகின்றது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com